அரசு போக்குவரத்து ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பேருந்து இயக்குவதன் காரணமாக விபத்துகள் தொடர்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 5 நாட்களாக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் விருதாச்சலத்தில் தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு ஒரு சில அரசு பேருந்துகள் மட்டுமே இயங்கிய நிலையில் நேற்று தற்காலிக ஓட்டுநர்களால் விபத்துக்குள்ளாகி ஒருவர் உயிரிழந்தார். இந்த சூழலில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு போக்குவரத்து பணிமனையில் இன்று தற்காலிக ஓட்டுநர் பாரதி என்பவர் பேருந்தை இயக்கிய போது எதிர்பாராத விதமாக பேருந்து முன்னால் இருந்த பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. பின்பு அங்கிருந்த போக்குவரத்து அலுவலர்கள் பள்ளத்தில் இறங்கிய பேருந்தை மீட்டெடுத்தனர். இதனால் அப்பகுதி பணிமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோன்று திருமங்கலத்தில் லாரி ஓட்டுநர் டேனியல் என்பவரை கொண்டு பேருந்து இயக்கப்பட்டது. அப்போது திருநகர் 7வது பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபோது பேருந்து மின்கம்பத்தில் மோதி விபத்திற்குள்ளானது. இதனால் பேருந்தில் பயணம் செய்தவர்கள் பீதியடைந்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்ததால் பரபரப்பு காணப்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.